திமையில் வாழ்கின்ற உழைக்கின்ற மக்களை தொடர்ச்சியாக அப்புறப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்துகின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தோழர் செல்வா அவர்களுக்கும் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தோழர் எம் வி கிருஷ்ணன் அவர்களுக்கும் எனக்கு முன்பு உரையாற்றக்கூடிய மரியாதைக்குரிய தோழர் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியினுடைய பொறுப்பாளர் மரியாதைக்குரிய தோழர் சுந்தரம் அவர்களுக்கும் எழுத்தாளர் மற்றும் பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய தோழர் ஜெயராணி அவர்களுக்கும் மூத்த வழக்கறிஞர் மரியாதைக்குரிய தோழர் எம்ஜிஆர் பிரசாத் அவர்களுக்கும் தமிழ்நாட்டினுடைய உழைக்கின்ற மக்களுடைய போராட்ட களங்களில் முன்னணியில் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தோழர் ஜி ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும் மற்றும் இங்கே திரண்டிருக்கக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய மேற்பதன இயக்கத்தின் சார்பாக புரட்சிகர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான தோழர்களே, இந்த அரசாங்கம் இந்த நகரத்தை அழகுபடுத்த வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்திலே உழைக்கின்ற மக்களை அப்புறப்படுத்தி வருகிறது. உண்மையில் இந்த அரசாங்கம் அழகுபடுத்துவது என்கின்ற காரணத்தை முன்வைத்து இந்த ஏழை எளிய மக்களை அப்புறப்படுத்தி அந்த நிலத்தை தனியாருக்கு தாரைவாக்கக்கூடிய ஒரு தனியார் மையத்தை நோக்கித்தான் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு வளர்ந்து வருகின்ற நகரங்களில் நிலம் என்பது மிக பெரும் மதிப்புடையதாக மாறிக்கொண்டிருக்கிறது. அது அதனுடைய வணிக மதிப்பு என்பது உயர்ந்து கொண்டே வருகிறது. இந்த நகரத்தினுடைய மைய பகுதிகளில் புதியதாக நிலத்தை தனியாருக்கு உருவாக்கிவிட முடியாது. ஆகவே மக்களுக்கு பொதுவாக இருக்கக்கூடிய மக்கள் சார்பாக இருக்கக்கூடிய மக்களுக்கு சொந்தமான நிலத்தை எல்லாம் புடுங்கி அப்புறப்படுத்தி அவர்கள் தனியாருக்கும் லாபத்துக்கும் கொடுக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தின் அடிப்படையில் தான் இது போன்ற செயல்கள் தொடர்ச்சியாக நடந்து வருகின்றன. இந்த குடிசைவாசிகளை அப்புறப்படுத்துவதிலே இன்னொரு புறமாக இந்த சாதிய வன்கொடுமை என்பதும் ஒரு மிக கோரமாக அப்பட்டமாக வெளிப்படுகிறது. எனக்கு முன்பு பேசிய தோழர் ஜெயராணி அவர்கள் சொன்னதை போல உழைக்கின்ற மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கிறார்கள், தலித்துகளாக இருக்கிறார்கள், பெரும்பான்மையினர். அவர்களை இந்த நகரத்தினுடைய மைய பகுதியிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று அரசு நினைக்கிறது. நாம் உன்னேவனா கேட்க விரும்புகிறோம். இங்கே இந்த நகரத்தை உருவாக்கி பாதுகாத்து இதனுடைய பொருளாதார வளர்ச்சியில பெரும் பங்களித்துக் கொடுக்கக்கூடிய உழைக்கிற மக்களை அப்புறப்படுத்தி விட்டு என்ன வளர்ச்சியை இந்த நாடு கண்டுவிட போகிறது? அப்ப இந்த அரசினுடைய நோக்கம் என்பது ஏழை எளிய மக்களுக்கு எதிராக இருக்கிறது. அதற்கு பின்னாடி வந்திருக்கக்கூடிய இன்னொரு திட்டம் வந்து இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டம். இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை போன்ற ஒரு ஐயக்கியத்தனம் எதுவுமே கிடையாது. அதே போல ஐயக்கியத்தம் எதுவுமே கிடையாது. ஸ்மார்ட் சிட்டியின் திட்டத்தினுடைய முதுகெலும்பு என்பது தனியார் மயப்படுத்தல் தான். இங்க பொது நிலத்தை எல்லாம் கொண்டு போய் கார்பரேட் கம்பெனிகளுக்கு, வணிக நிறுவனத்துக்கு கொடுப்பது, தண்ணீர் விநியோகத்தை தனியாருக்கு கொடுப்பது, இங்க கழிவுநீர் சாக்கடைகளை குப்பைகளை அள்ளுவதிலிருந்து அனைத்து தொழில்களும் தனியாருக்கு தாரைவாக்கும். இது வந்து யார் அப்புறப்படுத்தப்பட போகிறார்கள் என்றால் சிறு குறு வணிகர்கள் அப்புறப்படுத்தப்பட போகிறார்கள். இங்க என்னோட அரசு ஊழியர்கள், கடைநிலை பணியை செய்யக்கூடிய ஊழியர்கள் அப்புறப்படுத்தப்பட போகிறார்கள். இன்றைக்கு தூய்மை பணியாளர்கள் என்று அவர்கள் பேரை மாற்றி விடுகிறோம் என்று சொல்லுகின்ற இந்த எடப்பாடி அரசு அவர்களுக்குரிய வேலை உத்தரவாதத்தை இதுவரை செய்து கொடுத்ததில்லை. சென்னை வெள்ளத்திலிருந்து இறுதியாக நடந்த இந்த கொரோனா பிரச்சனை வரை இந்த கடைநிலை ஊழியர்களுடைய பணி என்பது அர்ப்பணிப்பு மிக்கது, போற்றுவதற்குரியது. ஆனால் அவர்களுக்கு பணி நிரந்தரம் என்பது இதுவரை செய்யப்படவில்லை. இப்படியாக இந்த அரசு என்பது இந்த ஏழை ஒடுக்கப்படுகின்ற மக்களை சென்னையிலிருந்து அப்புறப்படுத்தி விட்டு அவர்கள் பணக்காரர்கள் கொடுக்கணும் பாக்குறாங்க. இந்த நீர்நிலைகளை பாதுகாப்பதற்காக அடையாறு கரையோரமோ அல்லது கூவத்து கரையோரமோ இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் அப்புறப்படுத்துகிறேன் என்று சொல்லுகின்ற அந்த அரசு இதே கரை இதே ஆற்றங்கரையை ஆக்கிரமித்திருக்கக்கூடிய அப்புறம் மேல கை வைக்கிறதுக்கு துணிச்சு வந்ததில்லை. இதே சென்னை பாலத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய பார்க் ஹோட்டல் வந்து ஆக்கிரமித்திருக்கிற வழக்கிருக்கிறது இடிப்பதற்காக சென்ற இந்த கார்பரேஷன் தொழிலாளர்களை தடுத்து நிறுத்தி வழக்கு போட்டு நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. அதை கேட்க அரசுக்கு துப்பு இல்லை. ஆனால் ஏழை எளிய மக்களை அப்புறப்படுத்துவதை அரசு தெரிந்து கொண்டிருக்கிறது. நீங்க நீர்நிலையை பாதுகாப்பதற்குரிய அக்கறை கொண்டவர்களாக இருந்தால் இந்த சென்னையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான குளங்களை, ஏரிகளை ஆக்கிரமித்து கட்டிருக்கக்கூடிய ராமச்சந்திரன் மெடிக்கல் காலேஜை பத்தி கேள்வி கேட்டிருக்கணும், எஸ்ஆர்எம் பத்தி கேள்வி கேட்டிருக்கணும். இது போன்று அங்க வெள்ளமாக இருக்கக்கூடிய ஏரியை ஆக்கிரமித்து கட்டக்கூடிய மீனாட்சி கல்லூரி கேள்வி கேட்டிருக்கணும். அந்த நீர்நிலைகள் எல்லாம் தாரை வார்த்து விட்டு ஏதோ கடற்கரை இந்த ஆற்றங்கரையோடு இருக்கக்கூடிய மக்களை ஆற்றங்கரையத்தை நோக்கி தள்ளப்பட்டவர்கள், ஆற்றங்கரையை நோக்கி தள்ளப்பட்டவர்கள் தான்.
இந்த நிலத்தை தனக்கு சொந்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் இதற்கென்று இந்த அரசு வழிமுறையின் அடிப்படையில் இந்த நிலத்தை தனக்கு உரிமையாக்கிக் கொள்ள வேண்டும் என்கின்ற புரிதல் கூட இல்லாத அப்பாவி மக்களை ஏமாற்றி குலைத்துக் கொண்டிருக்கிறது அரசு. அதுதான் உண்மை. அது மட்டுமல்ல, இந்த கண்ணகி நகர், எழில் நகர், செம்மஞ்சேரி, பெரும்பாக்கம் இதெல்லாம் இருக்கக்கூடிய இளைஞர்களின் எதிர்காலம் எப்படியாக இருக்கிறது, எப்படியாக இருக்கிறது? இந்த ஒட்டுமொத்த குடியிருப்பு பகுதியையும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக தான் அரசு பார்க்கிறது, காவல்துறை பார்க்கிறது. மொத்தமாக காவல்துறை வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக பார்க்கும், ஒரு வாழ்வாதார பிரச்சனையாக பார்க்கல. ஆனால் கண்ணகி நகர்லயோ செம்மஞ்சேரியிலேயோ பெரும்பாக்கத்திலேயோ அந்த பள்ளி, அந்த பள்ளி மாணவர்கள் படிப்பதற்கான பள்ளிக்கூடம் கிடையாது, கல்லூரி கிடையாது, அவர்கள் வேலை செய்வதற்கான வேலை வாய்ப்புகள் கிடையாது, முறையான போக்குவரத்து வசதி கிடையாது, மருத்துவமனை கிடையாது. எப்படியா வாழ முடியுங்க, எப்படி வாழ முடியும்? அதனால சொல்றோம், கண்ணகி நகர்ல ஓபிஎஸ் வீடு கொடுத்து அங்க உட்கார சொன்னாங்க, அங்க உட்கார சொல்ல ஏற்க மாட்டீங்களா? ஏன் ஏழை எளிய மக்களுடைய நான் பொறுப்பாளன் என்று சொல்லக்கூடிய நிலப்பாடு இருக்க மாட்டாங்க? ஏழை விவசாயி மகன் தானே, அங்க போய் உட்கார்ந்து விவசாயம் பாருங்க, செம்மஞ்சேரியில் இருங்க, அங்க பெண்களுக்கு, பெண் குழந்தைகளுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது, அங்க மாணவர்களுக்கு என்ன கல்வி உரிமை என்று பாதுகாக்கப்படுகிறது? சைதாப்பேட்டையில இருந்து இந்த வெள்ளம் வந்த பொழுது கொண்டு போய் குப்பையை போடுவது போல மக்கள் அங்க போட்டாங்க, பள்ளிக்கூட மாணவர்கள் அது அரையாண்டு படிப்பதற்கு முன்பாக, அரையாண்டு பரீட்சை எழுதுவதற்கு முன்பாக அப்புறப்படுத்தி கொண்டு போய் போடக்கூடிய அளவுக்கு இந்த அரசு அதிகாரிகள் இனி இருக்கமற்றவர்கள் இருக்கிறார்கள். அதையும் சேர்த்தா பேச வேண்டியிருக்காங்க. நீங்க எங்கிருந்து வந்தீங்க? அரசாங்க அதிகாரிகள் எங்கிருந்து பிறந்து வந்தீங்க? இந்த சமூகத்தில் வந்தவங்க நீங்க, இந்த சமூகத்தில் இங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள், பெரியாரிய தோழர்கள், அம்பேத்கரிய தோழர்கள், இவர்கள் உழைப்பின் காரணமாக தான் நீங்க பதவி வந்துட்டீங்க. அதையெல்லாம் மறந்து விட்டு ஒரு அராஜக போக்கோடு தான் நீங்க நடந்து கொடுக்கு. இப்படி மோசமாக செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கட்டமைப்பு என்பது ஏழை எளிய மக்களுக்கு எதிரானது. ஆனா என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க எல்லாம் பார்த்தா இங்க வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை செய்யக்கூடியவங்க, ரவுடிகள் என்கிற பட்டியல போடுறாங்க. உலக சிலர் பார்த்தா தெரியும், 80 ரூபாய் திருடுறதுக்கெல்லாம் குண்ட சட்டம் போட்டுக்கிறாங்க. ஆனால் இங்க இந்துத்துவ சக்திகள் ரவுடி அரசியல் செய்கிறது, வன்முறையை செய்கிறது, இங்க பாலியல் தூண்டுதல் செய்ய, பாலியல் வன்முறையை செய்யக்கூடியவங்களுக்கு அந்த வழக்கு வரவே வராது, அப்படின்னா அவங்க செய்யறதே கிடையாது. இந்த அரசு இந்த அடித்தட்டு மக்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக திட்டத்தை வகுத்துக் கொண்டிருக்கிறது. நீதிமன்றம் இதை கவனித்து அவர்கள் நிலைப்பாடு எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக் கொள்ள வந்தேன். ஆகவே தோழர்களே, இந்த அக்ரோப்படுத்தலுக்கு எதிரான போராட்டம் என்று அனைவரும் சேர்ந்து நடத்தக்கூடிய போராட்டம். நீங்க யோசிச்சு பாருங்க, சென்னை என்பது ஏழை எளிய மக்களுக்கு எதிரானதாங்க. ஆகவே தோழர்களே, இது போன்ற ஏழை எளிய மக்களினுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை, வாழ்வாதாரத்தை, கல்வியை, வேலை வாய்ப்பை, வாழ்விடத்தை முறியடிக்கக்கூடிய, முடக்கக்கூடிய இந்த திட்டங்களுக்கு எதிராக நாம் கட்சிகளை எல்லாம், இயக்கங்களை எல்லாம் கடந்து ஒன்றுபட வேண்டும். அந்த வகையில் மார்க்சிய தோழர்களுக்கு மேற்பதில் அளிக்கும் என்றும் துணிந்திருக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.